ஹாய்னா உங்க சௌந்தர்யா இது உங்க கலகால சினிமா இன்னைக்கு ரிலீஸ் ஆன படம் தில்லுக்கு துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தானம் ஷனாயா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆறாங்க சனாயா இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து சென்னையில அவருடைய பெற்றோர் மற்றும் மாமா கருணாசோட வசிச்சுட்டு வராரு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அதாவது சிவன் கொண்ட மலை அப்படின்ற ஒரு ஊர்ல மலைக்கு மேல வந்து ஒரு மர்மமான பங்களா ஒண்ணு இருக்கு அந்த பங்களால வந்து பேய்கள் வசிக்கிறதா மக்கள் எல்லாரும் வந்து நம்பிட்டு ரொம்ப பயத்துல இருக்காங்க இந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது சந்தானத்துடைய மாமா கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோட் வேன் ஒண்ணு ஓட்டிட்டு இருக்காரு அவர் வந்து அதுக்கு வந்து தவணை ஒழுங்கா கட்டல அப்படின்ற காரணத்தால சேட்டு வந்து என்ன பண்றாருன்னா அந்த வேனை வந்து எடுத்துட்டு போயிடுறாரு அந்த வேன் எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றதுக்காக சந்தானத்துக்கிட்ட வந்து வந்து முறையிடுறாரு கருணாஸ் உடனே சந்தானம் என்ன பண்றாருன்னா வேகமா போயிட்டு எப்படியாவது சேட்டுடைய காரை எடுத்துடணும் அப்படின்னு வீட்டுக்கு போறாரு போயிட்டு அங்க பார்த்தா அங்க வந்து சனாயா இருக்காங்க அவங்களுடைய மகள் அதாவது சேட்டுடைய மகளா சனாயா இருக்காங்க அவன் என்ன பண்றான் உடனே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி இருவரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாங்க அதனால மனம் வந்து போன சந்தானம் வந்து எப்படி ஆறு ஹீரோயினா பழி வாங்கணும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்காரு உடனே அதுக்குள்ளவே வந்து சனாயா அவங்க சந்தானத்தை தேடி வீட்டுக்கு வராங்க வந்த அப்புறம் தான் தெரியுது இருவரும் வந்து சிறு வயதில் பழகினவர்கள் மற்றும் நேசித்தவர்கள் அப்படின்னு உடனே இருவரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில வந்து இந்த விஷயம் வந்து சேட்டுக்கு தெரிய போய் அவர் வந்து எப்படியாவது சந்தானத்தை வந்து கொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு அதுக்காக வந்து மொட்டை ராஜேந்திரனை தேடி போறாரு மொட்டை ராஜேந்திரன் வந்து எப்படியாவது இவனை கொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணாலும் கூட அவசர அவசரமா கல்யாணம் நிச்சயம் பண்றாங்க சனாயாக்கு உடனே வந்து அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்துடுறாரு சந்தானம் இதனால டைரக்டா மோத முடியாம இருக்கிற மொட்டை ராஜேந்திரன் சந்தானத்தை எப்படியாவது கோத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாரு அந்த பிளான் படி சந்தானத்துக்கிட்ட போயிட்டு நான் வந்து உங்களை சனாயாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ஆனா நீங்க வந்து அந்த மர்ம பங்களா அதாவது பங்களாக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பங்களாக்கு குடும்பத்தோட சந்தானத்தை அனுப்பி வச்சிடுறாங்க மொட்டை ராஜேந்திரனும் அவருடைய அந்த சனாயாவோட அப்பாவும் இரு அந்த ஃபேமிலியோட அங்க போயிடுறாரு சந்தானம் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாங்க சேர்ந்து இவரும் மொட்டைராஜும் சேர்ந்து போய் மாட்டிக்கிறாரு அங்க போயிட்டு சந்தானத்தை போட்டு தள்ளினாங்களா இல்லையா அதுக்கப்புறம் சந்தானத்துக்கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களா சந்தானத்தோட சேர்ந்து பேய்கிட்ட இவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றது இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்தானம் இதுவரைக்கும் காமெடியா நடிச்சாலும் கூட பல படங்கள் நடிச்சிருந்தாலும் கூட இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் ஹீரோவா ஒரு ரொமான்டிக் மேனா நடிச்சிருக்காரு நம்மளுடைய சந்தானம் அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் பிலிமா இருந்தாலும் கூட சனாயா தன்னுடைய நடிப்பை முழுமையா வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லாத அளவுக்கு அவங்க நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா வந்து கருணாஸ் முழுக்க முழுக்க சந்தானத்தோட கூட வர கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா திகில் காட்சிகள் காமெடி காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம பேய்கள் கிட்ட சண்டை போடுறது பேய்கள் கிட்ட பேய்களையே வந்து கமெண்ட் பண்ணி பஞ்சிட்டு எல்லாம் பேசுறது இந்த மாதிரியான காட்சிகள் நம்மள சிரிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாம இதுல எல்லாரையுமே வச்சு ஒரு அழகான படத்தை கொடுத்திருக்காரு இந்த படத்துடைய டிரெக்டர் ராம்பாலா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அதாவது சந்தானத்துக்கு அப்பாவா வர ஆனந்த் ராஜும் கூட தன்னுடைய கெட்டப்ப முழுமையா வெளிப்படுத்திருக்கானே சொல்லலாம் மொட்டை ராஜேந்திரன் மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு ரவுடியா வந்தாலும் கூட கடைசியில பேய் கிட்ட மாட்டிட்டு முழிக்கிறது வந்து காமெடியே தருது அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லாரையும் வச்சு ஒரு முழுமையான காமெடி பிலிம் அதாவது முழுநீள காமெடி பிலிமா கொடுத்திருக்காரு இந்த படத்துடைய டைரக்டர் ராம்பாலா அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கான இசைகள் பாத்தீங்கன்னா வந்து தமன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் அதாவது த்ரில்லரான காட்சிகளுக்கு த்ரில்லான மியூசிக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்மளையும் மிரள வைக்கிற அளவுக்கு இசையை கொடுத்திருக்காரு தமன் இந்த படத்துடைய ஒளிப்பதிவையும் மிக அழகா கொடுத்திருக்காரு தீபக் குமார் பதி மற்றும் இந்த படத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு முழுமையான படத்தை கொடுத்திருக்காங்க சொல்ல மொத்தத்துல திண்டுக்கு தொட்டு சம ஹிட்னே சொல்லலாம் இந்த ரிவ்யூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து கலகல சினிமா அப்படின்ற பேஜுக்கு போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ